வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் நயனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்பவே பிரம்மாண்டமா தொடங்க போகுது. இதனுடைய பல சீசன்களும் ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் போது நிறைய செலிபிரிட்டிஸோட ஆசீர்வாதத்தோட தொடங்கும். ஆனா இந்த வருடம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் நயனை பொறுத்த வரைக்கும் இது சினிமா உலகத்துல ஜாம்பவானான உலக நாயகன் கமலஹாசனுடைய ஆசீர்வாதத்தோட தொடங்கியிருக்கிறது. எல்லாராலையும் பேசப்படுற விஷயமாவும் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் நயனுக்கு ரொம்ப பெரிய கிராண்ட் ஓபனிங்கையும் தந்திருக்கு. நம்ம விஜய் டிவியினுடைய ரொம்பவே பிரபலமான சிங்கிங் ரியாலிட்டி ஷோவான சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 17 சீசன்கள் முடிவு சொல்லிருக்காங்க. அதுல அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப இந்த சூப்பர் சிங்கர் மேடையை அடைஞ்சிருக்காங்கன்னு எல்லாமே கிளியரா சொல்லிருக்கு. அப்படி சொல்லப்பட்ட சில முக்கியமான போட்டியாளர்கள் தான் ஏழை மீனவ சிறுமியான கின்லி சுஜா, பார்வையற்ற புரோகித ஸ்ரீ, பூயரை போலவே கானா பாடல பாடியாசத்துல ஏழ்மையான நிலையில இருக்க கலர்வெடி கோகுல், அப்பாவை இழந்த விஸ்வரூபிணி, ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த சமீரா, மேகனா, அனன்யா, ஸ்ரேயா சென், பலரும் பாடியாசத்திருக்காங்க. இதுல நம்ம சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரொம்பவே ஏழ்மையான நிலையை சேர்ந்த 5 போட்டியாளர்களும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை பார்த்திருக்காங்க. அவங்களுடைய பின்னணியும் குடும்பத்தையும் வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கிட்ட திரு கமலஹாசன் அவர்கள், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மேடைக்கு வந்திருக்கீங்க, இது முடிவில்லை, இதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்கள் காத்திருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களுடைய முழு உழைப்பையும் போட்டு நல்லா பாடி அசத்துங்க, உங்களுக்கு சினிமா உலகத்துல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லி வாழ்த்திருக்காரு. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஏழ்மையான நிலைமையில இருந்தாலும் அவங்க விடாமுயற்சியினால ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்ப இந்த மேடை அடைஞ்சிருக்க இந்த குழந்தைகளை பத்தியும், இவங்க எதிர்காலத்துல ரொம்பவே பெரிய ஆள வரணும்னு வாழ்த்தி அனுப்பியிருக்க நம்ம உலக நாயகன் கமலஹாசன் பத்தியும் நீங்க நினைக்கிறீங்க.